ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடன் கார்டன் அண்ட் கிச்சன். வச்சுட்டேன் கடை பரப்பி வச்சுட்டேன். எனக்கே சில நேரங்களில் எங்கெங்கே என்னென்ன விதைகள் வச்சுருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து செடி பைத்தியங்களாக இருக்கிறனால அங்கங்கே ஒழிச்சு வச்சிருந்த விதைகள்லாம் எடுத்து வச்சுட்டு சரி தைப்பட்டம் வருது, நம்மளும் வந்து விதைப்புக்கெல்லாம் கொஞ்சம் ரெடி ஆகணும் அப்படின்ட்டு ரெண்டு நாளாக தேடி கண்டுபிடிச்சி எடுத்து தாங்க இந்த கடை வச்சுருக்கேன். பெரிய விவசாயியெல்லாம் நான் கிடையாது, இருந்தாலும் ஒரு 6 வருஷம் அனுபவம். எந்தெந்த சீசனுக்கு என்னென்ன விதைச்சா எப்படி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது என்ன சின்ன அறிவு கேட்டுனதை உங்களோட ஷேர் பண்ணேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. கீரை வந்து சூப்பரான சீசனுங்க இது. இந்த பொங்கல் லீவ்லேயோ பொங்கல் முடிஞ்சு டக்குன்னு கீரை விதை விதைச்சிருங்க. எல்லா வகையான கீரைகளும், சிறுகீரை, தண்டைக்கீரை, அரைக்கீரை எல்லாம் வச்சுக்கிறேன். ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் கேட்டுங்க. இந்த பாலக்கீரையில் என்னோடய அனுபவம், பாலக்கீரையோட விதைகள் வந்து இந்த மாதிரி பொடுசாக சின்னதாக இருக்கும், இன்னும் வந்து இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ரெண்டு வகை இருக்குது. இந்த மாதிரி சிறிய விதைகளை விதைக்கும்போது அந்த செடி நின்று வளருது. ஒரு 3 மாதத்துக்கு நம்மளுக்கு வந்து தொடர்ந்து இலைகளை எடுக்க எடுக்க கீரைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் பெரிய விதைகளை விதைக்கும்போது அந்த செடி வந்து 1 டைம் 2 டைம்லேயே போயிடுதுங்க. இதே என்னோடய சின்ன அனுபவம். அடுத்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், கத்திரிக்காய், மிளகாய், இந்த கொடமிளகாய், இதிலெல்லாம் என்னென்ன வெரைட்டி இருக்குதோ எல்லாமே எது கிடைக்குதோ அதை வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் வந்து சீசன் கிடையாது, இந்த சீசன் கரெக்டாக இருக்கும். அதிமுக்கியமானது தக்காளிங்க. இந்த சீசனில் தக்காளி நீங்கள் விதைச்சிங்க, அதுவும் நாட்டு தக்காளி விதைச்சிங்கன்னா அந்த பீக்கு போகும் பாருங்கள் ரேட்டு, அதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிக்கலாம். தயவு செஞ்சு இதை முக்கியமாக நோட் பண்ணுங்கள். மற்ற விதைகள்லாம் எனக்கு கிஃப்ட் வந்தது, அக்ரின்டெக்ஸில் வாங்கினது, அந்த மாதிரி தான் இதெல்லாமே. அந்த நாட்டு தக்காளி வந்து நானே ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்ததில் நிறைய சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நாட்டு தக்காளிக்கு இது சூப்பரான சீசன், வச்சுக்கோங்க. போன வாரமே நான் கொஞ்சம் தக்காளி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, நாற்று விட்டு அதெல்லாம் வந்துருச்சு. ஆனால் தக்காளி தொடர்ந்து விதைச்சிட்டே இருந்தோம்னா தான் எஸ்கேப் ஆக முடியும். அடுத்து இந்த மலைப்பயிர்கள், இந்த ப்ரொக்கோலி, முட்டைக்கோசு, இந்த பீட்ரூட்டு, பீன்ஸ், கேரட், இது எல்லாமே நம்ம வந்து இந்த சீசனில் விதைக்கலாம். மார்ச் கடைசிங்கும் போது கொஞ்சம் வெயில் அடிக்கும் போது நம்ம அறுவடைக்கு எடுத்து முடிச்சிருவோம் அந்த மாதிரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுரக்காய், பீக்கங்காய், பாவக்காய், இதிலே என்னென்ன வகை இருக்குதோ அதெல்லாம் விதைக்கலாம். இது கொஞ்சம் சுமாராக, அதாவது இந்த ஆடிப்பட்ட மாதிரி பலன் கொடுக்கலினாலுமே கொஞ்சம் சுமாரான பலன் கொடுக்கும் கண்டிப்பாக. இப்போ சீசன் எல்லாமே கொஞ்சம் மாறிடுச்சுங்க, ஓரளவுக்கு வந்து நின்று தாங்கி எல்லாமே வளருது. ஆனால் அந்த ஈல்டுங்கிறது, அந்த குவான்டிட்டி ஆஃப் ஈல்டு, அதுதான் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுது இதில் வந்து அந்தளவுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா கிழங்கு வகைகள், கிழங்கு வகைகளை வந்து நான் இந்த டைம் வந்து சேம்பு கிழங்கு, அப்புறம் புள்ளி கொடி உருளை, அப்புறம் வந்து காய் வெள்ளிக்கிழங்கு, இந்த 3 வந்து வாங்கி வச்சுருக்கேன். இந்த காய் வெள்ளிக்கிழங்கு, புள்ளி கொடி உருளை வந்து வந்து நம்ம வச்சுருக்கணும் நிழலான இடத்துல, முளைப்பு வந்தால் தான் அதை நட்டு வைக்கணும். ஆனால் அந்த சேம்பு கிழங்கு வந்து நம்ம எப்போ வேணாலும் வச்சிடலாம், அதனால் சேம்பு மட்டும் வைக்கலான்ட்டு இருக்கிறேன். பூக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்போவுமே தோட்டத்தில் பூக்கள் இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அறுவடைக்கான ஒரு இண்டிகேஷன். அதனால் வந்து பூக்கள் வந்து எல்லா சமயத்துலேயும் ஒரு 10 விதை போட்டால் 2 விதை வரட்டுமே, அதனால் பூக்களை எல்லா சீசனையும் நீங்கள் வளர்த்துங்க. இதுக்கு ஒரு சீசன் கிடையாது. சம்மர் பூக்கள், சம்மர் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜினியா, மேரிகோல்டு, இது எல்லாமே. ஏன்னா எப்போவுமே ஏதாவது ஒரு காய்ச்செடியெல்லாம் வீட்டில் இருக்குது அப்படின்னா எப்போவுமே பூக்கள் இருக்கணும், அப்போ தான் வந்து இந்த பாலினேஷனுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பூக்களுக்கு சீசன் கிடையாது, வச்சுட்டே இருங்க. கொஞ்சமாக ரொம்ப மைல்டான ஒரு ஈல்டு கொடுக்கறது அப்படின்னா அவரை, இந்த கொடி வகைகள், அதுவும் இந்த கோழி அவரையெல்லாம் தயவு செஞ்சு இப்போ விதைச்சிடாதீங்க, அதெல்லாம் இப்போ காய்க்க வேண்டியது பனிக்காலத்தில். அதனால் இந்த சிறகு அவரை, கோழி அவரையெல்லாம் வந்து ஆடிப்பட்டம் தான் கரெக்டு. மற்றபடி இந்த தட்டக்காய், செடி அவரை, தம்பட்டை அவரை, இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு ஈல்டு கொடுக்கும், அதனால் இவைகளை வந்து நம்ம விதைக்கலாம். கோழி அவரை, சிறகு அவரை மட்டும் இப்போ வேண்டாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. திறமை இருந்தால் நீங்கள் வளர்த்துக்குங்க, கொஞ்சம் பலன் கொடுத்தாலும் அதை நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. பொங்கல் கொண்டாடி முடிச்சுட்டு ஒரு ரெஸ்ட் வேணும்னு அசந்துடாதீங்க. பொங்கலோட பொங்கலாக தயவு செஞ்சு கார்டனிங்கை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா, வெயில் வந்துச்சுன்னா முளைப்பு திறன் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாகி எல்லாமே மாறி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாத்தையுமே மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிங்க. விழுக்காத சாயம் விவசாயம். நன்றி, வணக்கம்.